தமிழ்ல அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அது இங்கிலீஷ்ல அப்படி Thank you.
ஒரு பொம்பளை புள்ள கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிட்டா 18000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. ஆமா நாங்க தான் பெத்துறோம். 10 மாசம் சோமந்து நீ இங்க எல்லாம் வாக்காத. ஓ வயித்துல 10 மாசம் நீ புள்ள வெத்தாலும் சோடா பண்ற மாதிரி தான் இருக்கும். டேய் மோரே பர்போ இல்ல 10 மாசம் சோமந்து ஒரு பொம்பளை புள்ள புள்ள பெத்துக்கிறா 18000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. ஆமா நான் கேக்குறேன் புள்ள வெத்த உங்களுக்கு 18000 கொடுக்கல. சரி புள்ள கொடுத்த எங்க இருக்கு 2000 கொடுத்தா கொடுக்குறீங்க. அந்த 18000 நீங்க தான எங்களுக்கு ராம போறியா? அத கரெக்ட்டா ராம போறீங்க பாத்தியா? என்ன இருக்கு நம்மளுக்கு 3000 பணம் கொடுக்கறாங்க தம்பி. ஆமா அது அப்படியே ஆரஞ்சு பாவி எனக்கு தெரியாம கால வச்சுட்டியே நான் என்ன செய்வேன். காசு எதுக்கு எதுக்கு நடந்து புடிச்சு அறுத்துட்டு புள்ள கட்டாதான் சொல்லி கொடுக்குறாச்சு. ஆப்பிள் ஆரஞ்சு எதுக்கு எதுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிட்டா ரத்தம் ரத்தம் ஊறும். அதான் பாம்பு செத்து போச்சே அது ஊரா என்று ஊராட்டி இனிமே அந்த கோயில்ல சாமி கும்பிட முடியாம பண்ணிட்டியே. இனி உனக்கு சாமி கும்பிட முடியாதா? ஏ அண்ணன் நினைச்சா கவலை பண்ணிட்டு நீ வச்சிருக்க பிள்ளைகளா இனிமே என்கிட்ட தள்ளி விடுறது பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் காசு காசு பண்ணிட்டியே நான் கேக்குறேன் கும்பிட பிள்ளை இவ்வளவு பேச்சு இல்ல சொல்லிச்சு நாங்க 10 மாசம் பெக்கிறோம்னு. நீ 10 மாசம் சுமந்து பெக்கிறோம் நீ ஒரு ஆம்பளை இல்லாம நல்லா பெக்க முடியுமா? பெக்க முடியுமே. எப்படி? ஊசி பெரிய யா புள்ள வைக்கலாம் நீயே ஒத்துக்கிட்டேமா நாளைக்கு போய் அவனை வச்சுக்கிறேன் நானு.